ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லாவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் இது ஒரு டெம்பிள் ட்ரிப் வ்ளாக். ஸோ சென்னை டு திருப்பதி ஆன் ரோடில் இருக்கிற வயா நாகலாபுரம் வழியாக போகிற சைடில் இருக்க டெம்பிள்ஸ் டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ காலையில் நேரமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். இது கிட்டத்தட்ட நாங்கள் திருவள்ளூர் தாண்டி போனப்போ, பூண்டியெலாம் தாண்டி போனப்போ இருக்கிற லொக்கேஷன். ஸோ அது ரொம்ப க்ரீனரியாக இருந்ததுன்னு எடுத்தேன். ஸோ இந்த பிக்சர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க உள்ள. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் சத்தியவேடு ரோட்டில் இருக்கிற சுருட்டப்பள்ளி. ஸோ சுருட்டப்பள்ளி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரதோஷத்துக்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பள்ளிக்கொண்ட ஈஸ்வரனாக இருப்பார், முழு உருவத்தோடு இருப்பார். ஸோ இந்த கோயில் வந்து பிரதோஷத்துக்கான சிறப்பு மிக்கதுங்க. உங்களால் பார்க்குறதுக்கு கிடச்சிருந்தா போய் பாருங்கள். இது அடுத்த கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா நாகலாபுரத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில். இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து மத்ஸ்ய அவதாரத்தில் பெருமாள் இருப்பார். காலே இருக்காது, மீனோட வால் மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்தில் 3 நாட்களுக்கு சூரியன் வந்து டைரெக்டாக பெருமாள் மலையை அடிப்பாங்க. ஸோ அடுத்த கோயில் வந்து இது வந்து ஒரு சூப்பராக இருந்தது, ரொம்ப விசேஷமாக இருந்தது. இது வந்து ஃபால்ஸ், ஆக்சுவலி மவுண்டெயின்லேருந்து டைரெக்டாக வருது. அதை வந்து ஒரு நந்தியோட வாயிலேருந்து கொட்டுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நந்தி வாயிலேருந்து வருது. இது ஒரு காலபைரவரோட கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னா, வாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவலிங்கம் இருக்குது. இங்கே பிரதானம் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் தான். வாலீஸ்வரர் வந்து கொஞ்சம் சாஞ்சிருப்பார். ஸோ ஏன் சாஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் சாஞ்சிருப்பாருன்னா ஹனுமன் வந்து வாளால் கட்டி இழுக்கிறதுனால அவருக்கு பேர் வாலீஸ்வரர். இது அடுத்த கோயில், சுரக்காய் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவ சமாதி. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த சுரக்காய் சுவாமிகள், அவரோட ஜீவ சமாதி தான் இது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. டெய்லி வந்து இங்கே அன்னதானம் நடக்குதுங்க. அதே மாதிரி பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி பாட்டில் கார்ட்ஸ் வந்து கட்டி வைக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பத்மாவதி அம்மன் டெம்பிள். அதாவது இது வந்து நாராயண வனம் அப்படின்ற ஊரில் இருக்குது. நாராயண வனத்தோட ராஜாவோட மகள் தான் பத்மாவதி, அவங்களை கல்யாணம் பண்ண கோயில் அது. ஸோ அடுத்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம், ஆன் ரோட் டு திருப்பதி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, இந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு, அதனால எடுத்தேன். ஸோ அடுத்ததாக நம்ம போய் பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா அப்பலாய குண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் கோயில் தான். அந்த பெருமாள் கோயில்லையும் வந்து ரொம்ப அழகாக ரம்யமாக நல்ல அந்த வாசனைலாம் ரொம்ப அழகாக டீப்பாக செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த கோயிலோட பிக்சர் தான். அங்கே பாப்பா வந்து நாமெல்லாம் போட்டுக்கிட்டா, ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்திருப்பேன். அந்த கோயில்லையும் உங்களால் போய் பார்க்க முடிஞ்சால், அந்த ஹைவேலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது, நீங்கள் போய் பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது நாங்கள் பார்த்த கோயில் வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் வந்து திருப்பதியிலேருந்தே போகணும், கீழ் திருப்பதியிலேருந்தே போகணும். இது வந்து நித்திய கல்யாண பெருமாள். இங்கே வந்து டெய்லியுமே பெருமாளுக்கு கல்யாணம் நடக்கும். ஆக்சுவலி கல்யாணம் முடித்ததும் பெருமாள் வந்து மலையேறக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருந்தாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் டெம்பிள். ஸோ இங்கே உங்கள் வந்து மொபைல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி, அதனால் என்னால் ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சது. இங்கேயுமே வந்து பவித்ரோத்சவம் நடந்திருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி 2 நாளைக்கு மட்டும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் மத்தியானம் லஞ்சு ஐஸ்கிரீம் பீடா எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருந்த கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் லைட்டாக ஃபோட்டோ எடுத்தேன். அவ்வளோதான். இந்த டூர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் டோட்டலாக 8 கோவில் பார்த்தோங்க அன்றைக்கி. 1 டே காலையில் 6 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 9:00 சென்னை திரும்பிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்த கோயில். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி மேப் போட்டு நீங்களும் போங்க. ஸோ எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்த கோயில்கள் தான். அதோடய சிறப்புகள் உங்களுக்கு மேலும் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.